பிக் பாஸ் ஷோவை ஒரு டைம் பாஸ்க்காக தான் மோஸ்ட்லி நிறைய பேர் பார்ப்பாங்க. 100 நாளாக கண்டினியூஸாக பார்க்கும்போது ஒரு திறமையான ஆள் அந்த ஷோவோட டைட்டில் வின் பண்ணால் பார்க்குற எல்லோருமே ஹாப்பி ஆவாங்க. ஆனால் நேத்து தர்ஷன் எலிமினேட் ஆயிருக்காருங்கிற நியூஸ் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக கிரியேட் பண்ணியிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். எல்லா கண்டெஸ்டண்ட்டும் வாய மூடிட்டு இருக்கும்போது வனிதாவை எதிர்த்து ஃபர்ஸ்ட் ஆளாக குரல் கொடுத்தது தர்ஷன். அபிராமியும் லாஸ்லியாவும் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது அந்த டைமில் இவங்க கேப்டன் ஆனால் இவங்களோட மைண்ட் மாறும்னு கேப்டன்சியை அவங்களுக்காக விட்டு கொடுத்தது தர்ஷன். முக்கியமா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல 3-4 கேம்ல தர்ஷன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வின் பண்ணிருக்காரு. இப்போ மக்கள் தர்ஷன் மாதிரி ஒரு ஆளுக்கு அதிகமா ஓட் போடுவாங்களா இல்லனா சேரப்பா சொன்ன மாதிரி 17 மணி நேரம் அந்த ரெட் கேட் பக்கத்துல உட்காந்து கவின் கூட பேசிட்டு இருக்கிற லாஸ்லியாக்கு அதிகமா ஓட் போடுவாங்களான்னு நான் கேட்டுக்கிறேன். லாஸ்ட் வீக்கே பாத்தீங்கன்னா லாஸ்லியாக்கு தான் கம்மியான ஓட் வந்திருக்கும். ஆனா அதிகமான ஓட் வந்த சேரனை எலிமினேட் பண்ணாங்க. இப்போ இந்த வீக்ல லாஸ்லியா செரின் 2 வீக்கான கண்டெஸ்டன்ட் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்கும்போது தர்ஷனுக்கு கம்மியான ஓட் வர வாய்ப்பே இல்லை. இப்போ கவின் மாதிரி ஒரு கண்டெஸ்டன்ட் டைட்டில் வின் பண்ணா நிறைய பேர் கேள்வி கேட்பாங்கன்னு கவினை உத்தமன் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்து அவரே வெளியே போகிற மாதிரி செஞ்சிட்டாங்க. அதே மாதிரி டைட்டில் வின் பண்ற எல்லா கெப்பாசிட்டியும் உள்ள தர்ஷனை வெளியே அனுப்பியிருக்காங்க. இப்போ விஜய் டிவியோட பிளான் என்னன்னா, 1, சாண்டியா டைட்டில் வின் பண்ண வைப்பாங்க. எதுக்குன்னா பிக் பாஸ் முடிஞ்சோன்னு சாண்டியா ஜட்ஜா போட்டு ஜோடி நம்பர் 1 சீசன் 11 ஸ்டார்ட் பண்றதுக்கு, அப்படி இல்லைன்னா லாஸ்லியாவை டைட்டில் வின்னர் ஆக்குவாங்க. எதுக்குன்னா சரவணன் மீனாட்சியோட சீசன் 4 ஸ்டார்ட் பண்ணி அதுல லீட் ரோல்ல கவின் லாஸ்லியா வச்சு எடுக்கிறதுக்காக. விஜய் டிவிக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய கேடி வேலையா பார்த்திருக்காங்க. இதுல முக்கியமா சொல்லணும்னா சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4ல ஸ்பூர்த்தி அதிகமான ஓட் வாங்கி டைட்டில் வின் பண்ணிருக்காங்கன்னு விஜய் டிவி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏற்கனவே நிறைய படங்கள்ல பாடுன ஆனந்த் அரவிந்த் அக்ஷனா சூப்பர் சிங்கர் சீசன் 5 ஓட கண்டெஸ்டன்ட்டா உள்ள கொண்டு வந்து டைட்டிலும் வின் பண்ண வச்சாங்க. 9th ஆனுவல் விஜய் அவார்ட்ஸ்ல ஃபேவரட் ஹீரோக்கான கேட்டகரியில லிங்காக்காக நம்ம ரஜினியும், கத்திக்காக நம்ம விஜயும், விஐபிக்காக நம்ம தனுஷும், அஞ்சான்காக நம்ம சூர்யாவும், வீரம்காக நம்ம அஜித், மொத்தமா 5 ஹீரோஸ் நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்தாங்க. இந்த லிஸ்ட்ல 1 கத்தி விஜய் இல்லனா வீரம் அஜித் இந்த ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு தான் அதிகமான ஓட் வந்திருக்கும். ஆனா லிங்கா ரஜினிக்கே அதிகமான ஓட் வந்திருக்குன்னு அவார்ட் கொடுத்தாங்க. இருக்கிறதுலே விஜய் டிவி பண்ண பெரிய கேடி வேலை என்னன்னா, விஜய் அவார்ட்ஸ் 2018ல ஃபேவரட் ஹீரோக்கு ஓட் போட சொல்லி அந்த கேட்டகரியில அவார்டே கொடுக்கல. ஃபேவரட் ஹீரோ கேட்டகரியில மெர்சல்காக நம்ம விஜய்க்கு அதிகமான ஓட் வந்திருக்குன்னு நியூஸ் வந்தது. ஆனா அப்படி ஒரு அவார்டே அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல கொடுக்கல. ஒரு திறமையான ஆளுக்கு அவார்ட் கொடுத்தாதான் அவங்க இன்னமும் ட்ரை பண்ணி பெரிய ஆளாவாங்க. ஆனா சுத்தமா திறமையே இல்லாத ஒரு ஆளுக்கு சொம்பு தூக்கி அவங்கள மேல கொண்டு வர வைக்கிறது தான் விஜய் டிவியோட வேலை.